வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஒரு சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது பால் ஐஸ் செய்ய போகிறோம். இந்த பாப்சிகல் ரெசிபி வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம எவ்வளோ ஈஸியாக செய்யலான்றதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இப்போ 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம காய்ச்சிக்கலாம். இந்த பால் வந்து நல்லா திக்காகணும், அது வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கணும். நல்லா திக்காக காய்ச்சினோம்னா தான் உங்களுக்கு ஐஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாலும் வந்து நல்லா ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கி சேர்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா திக்காக காய்ச்சியாச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கோம். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இது வந்து திக்னஸ்க்காக நம்ம சேர்க்குறோம். கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா இதை கொதிக்க வைக்கணும் 5 மினிட்ஸ்க்கு. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு, நல்ல ஒரு குழைவான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மில்க் மேட் வந்து நான் 3 டீஸ்பூன் அளவில் எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும், அதுக்காக தான் இதை சேர்க்குறோம். இப்போ மில்க் மேட் சேர்த்ததுக்கப்புறம் இதில் 100 கிராம் சுகர் சேர்த்துக்கலாம், பொடித்த சர்க்கரை. மில்க் மேட்லேயும் சுகர் இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். 1 பிஞ்ச் அளவில் சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. இதிலேயே பால் பவுடர் எடுத்துருக்கேன், அது 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்படியே நம்ம மோல்டில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் மூடிடலாம். நல்லா அருமையான டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே இது மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தானதும் கூட, நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ இதை ஃப்ரீசரில் 1-12 ஹவர்ஸ் வச்சுட்டு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ இதை ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கோம். இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். இப்போ இது மாதிரி தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். 10 செகண்டில் எடுத்துடலாம். இவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் பால் ஐஸ் செஞ்சுருக்கோம். இதில் வந்து நம்ம திக்கான பால், கண்டென்ஸ்டு மில்க், மில்க் பவுடர், ஏலக்காய் பவுடர் எல்லாமே சேர்த்துருக்கோம். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக வந்திருக்கு. இதே ரெசிபியை இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த சம்மரை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.